New Hope TV, your encounter with God. நாம் வாழ்கிற காலம் மிகவும் கடைசி காலம். 70th யூபிலி ஆண்டில் நுழைந்திருக்கிறோம். இது தொடர்ந்து 2016 முடிவடைகிறது. 70th ஜூபிலி. ஜூபிலி என்பது 50 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த யூபிலி ஆண்டில் தேவன் அசாதாரணமாக விளைச்சலை தருவார். கடன்கள் நீக்கப்படும், அடிமைகள் விடுதலையாவார்கள். லேவிய ராமத்திலே இதை பற்றி 25 அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். யூபிலி ஆண்டு முக்கியமான ஆண்டு, பிகாஸ் இட் இஸ் 70th ஜூபிலி. 7 என்பது வேதாகமத்திலே ஒரு முக்கிய பகுதி. ஆகவே அசாதாரண காரியங்களை நாம் எதிர்பார்க்கலாம். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து பிசாசை முற்றிலும் மேற்கொண்டார் என்றால் பிசாசோடு நமக்கு ஏன் போராட்டம் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். அவர் மேற்கொண்டார், மேற்கொண்டதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் தினந்தோறும். 2 கொரிந்தியர் 2:11 வசனத்திலே அப்போஸ்தலாய பவுல் என்ன சொல்கிறார்? சாத்தானாலே நாம் மோசம் போகாத படிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். சாத்தானுடைய தந்திரங்கள் என்ன என்று நான் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். இப்பொழுது அதன் தலைப்பை மாத்திரம் சொல்லிவிட்டு 7 சாத்தானுடைய தந்திரங்களை சொல்ல விரும்புகிறேன். தந்திரம் என்பது வெளி தோற்றத்திற்கு நல்லது போன்ற ஒரு காரியம், ஆனால் அந்த காரியத்துக்கு பின்னாலே ஒரு சுயநலம், ஒரு சுய லாபம் அதில் மறைந்து கிடக்கும். அதுதான் தந்திரம். தந்திரமாக ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்வார்கள் உலகத்தில். ஆகவே பிசாசு வந்து ஆதாம் ஏவாள் இடத்துல எப்படி தந்திரமாய் வந்தான் என்று தெரியும். ஒரு நல்ல காரியத்தை அவர்களுக்கு செய்வது போல உங்கள் கண்கள் திறக்கப்படும், தேவனைப் போல் மாறுவீர்கள் என்று சொல்லி அவர்களை விழ வைத்தான். ஆகவே அவனுடைய தந்திரங்கள், ஐ ஹவ் லைன்ட் அப் 7 டிவைசஸ் டிசப்ஷன்ஸ் ஆஃப் த டெவில். 1, சேட்டன் வில் காஸ் ஸ்பிரிச்சுவல் வியரினஸ் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாஷன். சரீரப்பிரகாரமாக ஒரு களைப்பை நம்மை துவண்டு போகும்படி செய்வான். ஆவிக்குரிய நிலையில் ஒரு சோர்வு ஏற்பட்டால் தானாகவே சரீர தளத்தில் அந்த சோர்வு இறங்கிவிடும். முதலாவது ஆவிக்குரிய தளத்தில் ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்று நுழைந்து அவன் நமக்கு சோர்வை உண்டாக்குவான். அந்த சோர்வு சரீர சோர்வாக மாறும். Whenever a person is having spiritual weariness, it will be transferred to physical exhaustion. உதாரணமாக 12 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள ஸ்திரீயை யோசித்து பாருங்கள். அவள் ஒரு பெரிய செல்வந்தியாக இருந்தாள், செல்வமும் சீரும் பெற்றவளாக இருந்தாள். ஆனால் அவளுடைய செல்வமெல்லாம் மறைய ஆரம்பித்தது. ஒரு வாரம் மருத்துவமனைக்கு அல்லது டாக்டர் இடத்தில் போனால் எவ்வளவு செலவாகும் என்று பாருங்கள். 12 ஆண்டுகள் ஹர் பேங்க் பேலன்ஸ் ஹஸ் பிகம் எம்டி. இன்சால்வன்சி டிக்ளேர் பண்ணும் அளவிற்கு அவள் சோர்ந்து போனாள். ஆகவே முதலாவது பிசாசின் தந்திரம், ஸ்பிரிச்சுவல் வியரினஸ், நீ வாசிக்கிறியே, நீ பிரசங்கம் பண்ணுறியே, இதெல்லாம் உனக்கு உண்மையா என்று லேசாக சொல்லுவான். அதை நம்ம கேஷ் பண்ணிட்டு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோன்னா ஆழமாக போயிடுவோம். ஹி வில் கிவ் சஜஷன், அதுக்கப்புறம் சும்மா இருந்துடுவான். அவன் ஒன்றும் நம்மளை காலவாரி விட மாட்டான், நாமே காலவாரி கொள்வதற்கு சஜஷன் கொடுப்பான். ரெண்டாவது பிசாசின் தந்திரம், காசிங் யூ டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் பெயின் அண்ட் சிம்டம்ஸ். உன்னை உன் பிரச்சனைகளை நோக்க செய்வான், உன்னுடைய வலியை சுட்டி காட்டுவான். உனக்கு ஏற்பட்டிருக்கிற சரீரத்தில், மனதில், ஆவியில் ஏற்பட்டிருக்கிற இடையூறுகளை, துன்பங்களை உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவான். சேட்டன்ஸ் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் பெயின் அண்ட் ஆன் யுவர் சிம்டம்ஸ். உங்களுடைய வலியை,
உங்களுடைய பிரச்சனையை யோசிக்கும்படி தூண்டி வைப்பான். இது ரெண்டாவது அவனுடைய தந்திரம். மூணாவது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஆவியானவர் என் உள்ளத்தில் உணர்த்தினார், நம் சரீரத்தில் வரக்கூடிய நோய்கள் எல்லாமே அது நிஜமான நோய்கள் அல்ல. இட் இஸ் சூடோ சிம்டம்ஸ். அநேகம் பேர் சரீரத்தில் ரொம்ப சோமில்லாமல் டாக்டர்கிட்ட போவாங்க, எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் எடுப்பாங்க. டாக்டர் சொல்வார், எல்லா டெஸ்ட்டும் நார்மல், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்வார். அப்போ அந்த பேஷண்ட் சொல்லுவாங்க, நான் ரொம்ப மோசமாக சிக்காக இருக்கேன், எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துட்டு நார்மல்னு சொல்கிறீங்களே, அது எப்படி நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காரணம் என்னவென்றால், அந்த ஃபிசிக்கல் சிக்னஸ் இஸ் சூடோ சிக்னஸ், ஃபால்ஸ் சிக்னஸ். நம்முடைய கண், காது, மூக்கு, வாய், உடல், தொடு உணர்ச்சி, இந்த ஐந்து சென்சஸும் நம் உடலை ஆராய்ச்சி செய்யும். தலைவலிக்கிறது, மயக்கம் வருகிறது, சுகர் ஹையாக இருக்கிறது, பிபி ஹையாக இருக்கிறது என்று அதையே யோசிக்க செய்வான். இந்த நோய் தொடர்ந்தால் உனக்கு என்ன ஆகும் என்று அதே நேரத்தில் வேறொருவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் சொல்லுவான். அது அவனுடைய ரெண்டாவது தந்திரம். மூன்றாவது தந்திரம், ஹீஸ் ஃபாதர் ஆஃப் லைஸ். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஆகவே ரெண்டு தளத்தில் சந்தேகத்தை உண்டாக்குவான். ரெண்டு தளம். முதலாவது, தேவனுடைய அன்பின் பேரிலே ஒரு சந்தேகத்தை தோற்றுவிப்பான். நீ இவ்வளவு ஊழியம் செய்கிறாயே, இப்படி தசம பாகத்தை ஒழுங்காய் தருகிறாயே, உனக்கு தேவன் ஏன் தந்தார், அவர் அன்பின் தேவன் என்றால் உனக்கு ஏன் இப்படி வந்தது, எத்தனை உலகத்தின் மக்கள் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறார்கள், தேவனை தேடாதவர்களெல்லாம் ஆரோக்கியமாய் செழிப்பாய் சிரித்து கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் நீ பக்திமான், வேதத்தை தவறாமல் படிக்கிறவன், உனக்கு ஏன் இப்படி வந்தது, தேவன் உன்னை நேசிக்கிறார் என்று நினைக்கிறாயா என்று. ஃபஸ்ட் ஹி வில் ரைஸ் டவுட் ஆன் த லவ் ஆஃப் காட். எல்லையற்ற தேவன் அன்பின் பேரிலே கேள்வியை தோற்றுவிப்பான். ரெண்டாவது, தேவ சித்தத்தின் மேல் சந்தேகத்தை எழுப்புவான். ஒருவேளை தேவன் அன்புள்ளவர், அவர் அன்பு உன்மேல் செலுத்தப்படவில்லை என்று சாத்தான் சொன்னால் நீங்கள் சொல்வீங்க, இல்லை இல்லை நீ சொல்கிறது தப்புன்னு சொல்வீங்க. அப்போந்தான் ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போவான், தேவனுடைய சித்தத்தை கொஸ்டின் பண்ண வைப்பான். அவர் அன்புள்ளவராக இருக்கிறாருன்னு நீ நம்புகிற, சரி ஓகே, ஆனால் உன்னை குணப்படுத்துவது அவர் சித்தமல்ல, உன் பண கஷ்டத்தை நீக்குவது அவருடைய சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் ஃபினிஷ்ட் ஒர்க் ஆன் த கிராஸ் ஆஃப் கல்வரி, கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த சிலுவையின் லாபங்களை, வரவுகளை இன்னும் நாம் முற்றிலும் புரிந்து கொள்ளவில்லை. சிலுவையில் மனிதனுக்கு தேவையான எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐ திங்க் இட் இஸ் 2 பீட்டர் 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. ஜீவனுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், செக்குலர் லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப், தேர் ஆர் 2 kinds ஆஃப் லைஃப் ஃபார் அஸ். ஆலயத்தில் இருக்கும் பொழுது ஆவிக்குரிய உணவை தேடி வந்திருக்கிறீர்கள், ஆனால் மற்ற நாட்களில் நாம் உலகத்திற்கு ஊழியம் செய்கிறோம், பல பணிகளில் அமர்ந்து செயலாற்றுகிறோம். ஆகவே தேர் ஆர் 2 kinds ஆஃப் லைஃப். இந்த ரெண்டு லைஃபுக்கும் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் அவருடைய வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று சொல்கிறது. ஆகவே பிசாசினுடைய மூன்றாவது தந்திரம், தேவனுடைய அன்பின் பேரில் சந்தேகத்தை எழுப்புவது. அடுத்தது, உன்னை பொறுத்த மட்டில் அவர் சித்தம் வித்தியாசமானது என்று சொல்லுவது. அப்படி சொல்லிட்டா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வந்துடும். அடுத்தபடியாக அவன் நம்முடைய காதில் ஓதுவது 4th point, அக்செப்ட் யுவர் சிக்னஸ், இன்ஃபர்மிட்டி, பாவர்ட்டி,
problem as your lot. இப்படி தான் இருக்கும்பா வாழ்க்கை. இனி ஓட வேண்டிய கடைசி நாள் வரைக்கும் இந்த பிரச்சனை உனக்கு தீராது. இது தீராத நோய், இந்த பண கஷ்டம் தீராத பண கஷ்டம், இந்த பிரச்சனை தீராத பிரச்சனை, இந்த வழக்கு ஓயாத வழக்கு, முடிவற்ற வழக்கு என்று சொல்லி நாம் எந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறோமோ, நம்மை சுற்றி சூழ்நிலையில் எதை பார்க்கிறோமோ அதையே வாழ்க்கையின் இறுதி கட்டம் வரைக்கும் தொடரும் ஒரு தொடர்கதையாக நம்மை ஏற்றுக்கொள்ள அவன் தூண்டுவான். இந்த தொடர்கதையாக ஏற்றுக்கொள்ள தூண்டியதை நாம் சரி என்று தலையசைத்து ஏற்றுக்கொண்டால் அதுக்கப்புறம் அவன் செய்கிற காரியம் நமக்கு நம்பிக்கை இருக்காது. When you accept the fourth point, depression will come. மன சோர்வு, மன தளர்வு, சோர்ந்து போயிடுவோம், துவண்டு போயிடுவோம். ஏன்னா இப்படி தான் ஓட்டணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நிறைய பேர் சரி இப்படி கடைசி வரைக்கும் ஓடுறத விட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு, அட் தட் பாயிண்ட் சூசைடல் ஸ்பிரிட் வில் என்டர் இன்டு த பீப்புள். தற்கொலையின் ஆவி அது காத்து கொண்டிருக்கும் அந்த டிப்ரெஷன் வருவதற்கு. அது ஃபோர்த் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் ஹி வில் மேக் யூஸ் ஆஃப் யுவர் லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜீசஸ். வேதாமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பலருக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பல விதத்தில் அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவருடைய விசுவாசத்தை நீங்கள் அளவிட்டு பார்த்தால் அந்த விசுவாசத்தில் பெரிய மாற்றத்தை காணலாம். ஏரோதினுடைய ஒரு ஊழியக்காரன் செல்வந்தன், அவன் கப்பர்நகூமிலிருந்து கானா ஊருக்கு வந்தான். 25 மைல் பிரயாணம் பண்ணி வந்தான். வந்து இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சொல்கிறான், என் மகன் மிகவும் வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறான், எங்கள் வீட்டுக்கு வந்து அவனை தொட்டு அவனை உயிரோடு எழுப்பணும், அவனை மறிக்க விடாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறான். அவன் விசுவாசம் அப்படி, இயேசு கிறிஸ்து அந்த ஒரு நபருக்காக 25 மைல் டிராவல் பண்ணி அவன் வீட்டுக்கு வந்து அவனை தொட்டு ஒரு பெரிய ஜெபம் பண்ணி அந்த பையனை சுகப்படுத்தணும் அப்படிங்கிறது அவன் விசுவாசம். தட் இஸ் ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நான் வரலப்பா, உன் மகன் நல்லா இருக்கிறான், நீ போ அப்படின்ட்டார். அவன் அதை நம்பி போகிறான். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்தில் என்னத்தை கேட்கிறோம் என்பதை குறித்து கொஞ்சம் யோசித்து செய்யணும். மாம்சீக மனிதன் இப்படி தான் பேசுவான். பேதுரு வந்து ஜீசஸ் கிரைஸ்டோடு இருக்கும்போது மாம்சீக மனிதனாக தான் இருந்தான். நீ என்னை நேசிக்கிறாயா நேசிக்கிறாயான்னு கேட்டு பெந்தேகோஸ்தே பிரசங்கியா அவனை மாற்றின பிறகு தான் அவன் வாழ்க்கையே ஒரு மாற்றம் கண்டது என்று பார்க்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். டோன்ட் ஆஸ்க் த லார்ட் ஜீசஸ் டு லிசன் டு யுவர் சஜஷன்ஸ் ஐடியஸ் பட் லிசன் டு ஹிம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க, அதுக்கு செவி கொடுங்க அப்படின்னு வானத்திலிருந்து ஒரு குரல் பேதுருவை கரெக்ட் பண்ணிச்சு. நம்ம உலகத்தில் நிறைய டைமில் We just talk like this. இப்போ எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. செபுதேவி இறந்து போயிட்டான். செபுதேவியின் மகன்தான் யோவான் யாக்கோப். அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரில. அவங்க ரெண்டு பேரும் அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க, போகிற போக்க பார்த்தா ஜீசஸ் கிரைஸ்டை கொன்றுவாங்க போல் இருக்கு, அவர் ஒரு பெரிய மகன், அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. இப்போ பூலோகத்தில் நாங்கள் வந்து பேதுரு யாக்கோபு யோவான் அவருக்கு 12 சீசர்களில் 3 இம்பார்ட்டன்ட் சீசர்கள். அதனால் இப்போ மம்மி வாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் ஒன்று கேள்வி கேட்கணும், ஒரு சஜஷன் கொடுக்கணும். என்னென்னா, ஆண்டவர் எங்களை இடிமுழக்க மக்கள்னு சொல்லியிருக்கார். இடிமுழக்க மக்கள்ங்கிறது ஒரு நல்ல டைட்டில் இல்லை. இடி மாதிரி முழங்கிட்டே இருப்பாங்க அர்த்தம் இல்லாமல் அப்படிங்கிற டைட்டில் அது. புவர்ண கேஸ் என்று பேர் விட்டார். அதனால் இந்த அம்மாவும் சரி, இயேசு கிறிஸ்து செத்து போயிட்டா, செத்ததுக்கப்புறம் ஒரு பதவி அவங்களுக்கு கேட்குறாங்க. மேத்யூஸ் காஸ்பல் chapter 20. அப்பொழுது சபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து
அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரனாகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். உலகத்தில் இருக்கும்போது சீசர்களாக செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ இருக்குது. இவங்க ராஜ்யத்துக்கே போயிட்டாங்க. பரலோக ராஜ்யத்தில் பதவிக்கு பூலோகத்தில் அப்ளிகேஷன் போடுறாங்க. வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் ராங், ஒருவேளை மேல்வாரியாக பார்த்தா இட் லுக்ஸ் வெரி ஸ்பிரிச்சுவல். அவ்வளோ பெரியவருடைய வலது பக்கத்தில் உட்காரணும்னா ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஆஸ்கிங் தம், டு யூ ஹாவ் தட் குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் கேட்டுக்கொள்வது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது ப்ளீஸ் டு நாட் கிவ் டிக்டேஷன் ஆஃப் யுவர் பர்சனல் ஐடியாஸ் டு த லார்ட் ஆஸ் இஃப் ஹீ இஸ் அ வெரி இக்னரண்ட் அன்எஜுகேட்டட் அன்வைஸ் பர்சன். அவர் ஞானமற்றவர், ஒன்றும் தெரியாதவர். அவருக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லாதீர்கள். வேண்டிக்கொள்வது ஒரு காரியம், ஆனால் அறிவுரை கூறுவது இன்னொரு காரியம். வேண்டுதலில் என்ன கேட்குறீங்கன்னு உங்களுக்கு தெரில. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, 100க்கு அதிபதி, 100 ரோம போர் சேவர்களுக்கு தலைவன். அவன் வந்து யூதன் கிடையாது. அவனுடைய வேலைக்காரன் படுமோசமாக சுகவீனமாக இருக்கு. அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நீ பாத்திரவான் இல்லைப்பா, நீங்கள் வந்து கோ ஹீல், ஏதாவது வார்த்தை சொல்லுங்கள், சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையாக போங்க, நான் என் பாட்டில் ஏன் வேலையாக போகிறேன். ஏன்னா உங்கள் அதிகாரம் அவ்வளோ பெரிய அதிகாரம், அதை நான் புரிஞ்சிருக்கேன். 100 தலைவனா, 100 பேர் நான் சொன்னால் செய்வாங்க, போனால் போவாங்க, வானால் வருவாங்க, எதுக்குன்னு கேட்க மாட்டாங்க. அது வந்து ரோமன் கவர்மெண்ட் எனக்கு கொடுத்த அதிகாரம். உங்களுக்கு இருக்க அதிகாரம் ஹெவன்லி கவர்மெண்ட். அதனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமாண்டவர் என்று சொன்னேன். அவனுடைய விசுவாசம் எவ்வளோ பெரிய விசுவாசம். அவன் வந்து இயேசு கிறிஸ்துவோடு சென்றவன் கிடையாது, ரோம அரசாங்கத்தில் வேலை பார்த்தவன். அவ்வளோ பெரிய ஃபெய்த். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் மக்கள் என் ஜனம், அவர்களுக்கு மத்தியிலும் கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே விசுவாசம் என்பதில் நாம் வளர வேண்டும். ஸ்மித் வீகிள்ஸ்வர்த் டைமில் ஒருத்தனுக்கு 2 காதும் கேட்கல. அப்போ அவர் போய் கேட்டார், உனக்கு என்ன பிரச்சனை பண்ணார். 2 காதிலையும் செவிப்பற கிடையாது, இயர் ட்ரம் கிடையாது அப்படின்னா அவரே ஷாக் ஆகிட்டார். 2 காதிலையும் செவிப்பற கிடையாது, இயர் ட்ரம் கிடையாது. இவன் காது கேட்கணும்னு சொல்கிறான். அப்போ இவர் வந்து, ஆண்டவரே அவன் காது கேட்க உதவி செய்யுங்கன்னு ஜெவமன்ல அவன்கிட்ட சொல்கிறாரு, நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு வரேன் என்ன சொல்கிறாருன்னு, அதுக்கப்புறம் அதை இப்படி செய்கிறான். ஆண்டவரே என்ன செய்கிறது, 2 காதில் இயர் ட்ரம் இல்லையா, என்ன செய்கிறது. எப்பா முதல்ல இவன் காதில் இயர் ட்ரம் வச்சதே நான் தான், அதுக்கப்புறம் அது கழிஞ்சு போச்சு. அதனால் ஒரு தடவை செய்ததை இன்னொரு தடவை செய்ய முடியாதா, எனக்கு போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னார். உடனே அவர் வந்து ஆண்டவர் சொல்லிட்டார், செவிப்பார தரேன்ட்டு அப்படின்னு அவன் தலையில் கழிவுச்சு. ஆண்டவர் நீங்கள் சொன்னபடி அந்த செவிப்பறை வந்து சேரட்டும் என்று சொன்னார். உடனே அந்த இயர் ட்ரம் வந்து அவன் காது நல்லா கேட்டு, எப்படி காது கேட்குங்கிறது எப்படி டெஸ்ட் பண்ணாங்கன்னா, பக்கத்தில் ஒரு மேஜர் இருந்தது, ஸ்மித் விகல்ஸ் ஒரு குண்டூசி எடுத்து அந்த மேஜை மேலே போட்டு சத்தம் கேட்குதா அப்படின்னு கேட்டார். கண்ணை மூடிட்டு இருந்தவன் திடீர்னு சத்தம் கேட்டுது அப்படின்னா, குண்டூசி சத்தம் கேட்டுது. அவனுக்கு 2 காதிலையும் செவிப்பறை வந்தது. நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லைன்னு சொல்லிடுறோம், தட் இஸ் தியரி. ஒன்றுமில்லைன்னு ப்ராக்டிஸ் பண்ணும், சத்தியத்தில் நடக்கணும். அப்போஸ்தல் நடவடிக்கைகளில் புத்தகத்தில் 28 அதிகாரத்தை நான் கவனத்தோடு வாசித்தேன். எங்கேயாவது அப்போஸ்தலர்கள் சுகவீனமானவர்களுக்கு ஜெபித்திருக்கிறார்களா என்று பார்த்தேன்.
I read 28 chapters to see whether Apostle Paul or Barnabas or Peter. எப்போது ஜெபம் பண்ணியிருக்காங்களா யாருக்காகது அன்புள்ள இயேசுவேன்னு பார்த்தேன். நோ, ஒரே ஒரு இடத்துல தபித்தாளுக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணுறார் பேதுரு. அதில் என்ன போட்டிருக்குன்னு அந்த பேசேஜில் பேதுரு தபித்தாள்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கவர் அங்கேருந்து ஜெபம் பண்ணார்னா ஆண்டவரே நான் தபித்தாளுக்காக ஜெபம் பண்ண போகிறேன்னு, அங்கேருந்து ஜெபம் பண்ணார்னா தபித்தாளுக்கு ஜெபம் பண்ணாருன்னு நான் எடுத்துக்குவேன்னு நினச்சி அவர் தள்ளி போகிறார். தள்ளி போய் ஜெபம் பண்ணார். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். லாசருவே வெளியே வா, செத்து போயிருக்கான். பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் லாசருவே வெளியே வான்னு இவர் சொன்ன உடனே என்ன இருக்கா, என்ன இவர் சொல்கிறாரு, ஒன்றுமே தெரியலையா, செத்து நாலு நாள் ஆச்சுன்னு சொல்கிறாங்க, இவர் லாசருவே வெளியே வேண்டுறாரு, என்ன நடக்குது. அவர்கிட்ட பாடம் படித்தான் பேதுரு. அதனால் சொல்கிறான், தபித்தாளே எழுந்துரு. அவர் சொன்னார், லாசருவே வெளியே வா. தமிழில் கூட வெளியே வா மூணு வார்த்தை, கிரேக்கத்துலேயும் இங்கிலீஷ்லேயும் லாசரஸ் கம்ஃபோர்த், சிம்பிளாக சொன்னார். லாசர் வெளியே வந்தான். கர்த்தருக்குள்ள அன்பானில், திஸ் இஸ் காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். இந்த விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள முடியும். கர்த்தருக்குள்ள அன்பானில், அடுத்த பாயிண்ட், சேட்டன் வில் பங்க்சர் அவர் ஃபெய்த். நம்முடைய விசுவாசத்தை அவன் குறைந்து போகும்படி செய்வான், அப்படியே அலசடிப்பட செய்வான். ஆண்டவர் என்ன செய்வார், இவன் விசுவாசம் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவார். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அவனுடைய சூளையை எழுப்புறாங்க. இவன் சொல்லிட்டான், நீ அக்கினியில் தூக்கி போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி நான் உன் சிலையை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் நினச்சான் ஒரு வேளை சரி ராஜா போங்கடா அப்படின்னு விட்டுருவாருன்னு. ஆனால் ராஜா வந்து சூளையை உருவாக்க சொல்லிட்டார். வழக்கமாக சூளை எவ்வளோது இருக்குமோ அதை 7 times பெருசாக போடுங்கடா அப்படின்னு சொன்னார். அதில் போய் விறக தூக்கி போட போனவன்லாம் தீயில் கறி செத்து போயிட்டான். ஆனால் நான் நினைப்பேன், அவ்வளோ தீ இருக்கும்போது நான் கடவுளாக இருந்தால் என்ன செய்வேன், ஒரு பெரிய மழை பெய்யட்டும் அப்படின்னு ஒரு மழையை உண்டாக்கி அவங்க கொளுத்து நான் அந்த இதெல்லாத்தையும் அவிச்சு போட்டு ஃபயர் இன்ஜின் தண்ணி அடித்து அவிச்ச மாதிரி அதை அணைச்சி போட்டு அவனால் மறுபடியும் தீ கொளுத்த முடியாதபடி ஆக்கி விடுதலை பண்ணுவேன். ஆண்டவர் மெத்தடே புது மெத்தட் தான், விடுவிக்காமற் போனாலும். அப்போ அக்கினியில் தூக்கி போட்டாங்க, விடுவிக்கலை. அதுக்கப்புறம்தான் அவரும் கூட போய் அங்கே நடக்கிறாரு. மழை பெஞ்சி அந்த அக்கினியை அவிச்சு போடுறது பெரிய மிரக்கலா, அக்கினிக்குள்ளே அவரும் போய் அவங்களோடு நடக்கிறது பெரிய மிரக்கலா, அவரோடு நடக்கிறது தான் பெரிய மிரக்கல். ஆண்டவர் ஒரு மிரக்கலை உங்களுக்கு செய்யலைன்னா அதுக்கு அர்த்தம் நீங்கள் எதிர்பார்க்குற அற்புதத்தை விட ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய விரும்புகிறாரு. டிலே இஸ் நாட் டினையல். அவர் கால தாமதம் பண்ணுவது இல்லை என்று சொல்வதற்கு அல்ல. அவருக்கு தெரியும் ஃபெய்த் பஞ்சர் ஆயிடுச்சின்னு வைங்க, நம்ம என்ன செய்வோம், வி வில் ஸ்டாப் கிளைமிங் ப்ராமிசஸ். நம்ம தேவனுடைய வார்த்தை வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க பார்க்க மாட்டோம். சாத்தான் வந்து ஐம்புலனால் நம்முடைய சரீரத்தில் உள்ள நோயை பார்க்க செய்வான். தேவனோ என்ன செய்வார், அவருடைய வசனத்தை பார்க்க செய்வார். நீங்கள் உடலில் உள்ள வலிகளையும் சிம்டம்ஸையும் பார்க்குறீங்களா அல்லது வேதத்தின் வசனங்களை பார்க்கிறீர்களா? அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் கவனன். சமீபத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தார். ஹி வாஸ் டீச்சிங் அபவுட் MOU. யூ நோ வாட் இஸ் MOU? மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ரெண்டு கம்பெனிஸ் ஒன்றோட ஒன்று சேர்ந்து செயலாற்ற விரும்புனா தே வில் ட்ராப் MOU, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்.
எம்ஓயுனா என்னன்னா அந்த கம்பெனி நம்ம கூட்டு சேர இருக்கிற அந்த கம்பெனி நமக்கு சொல்லும் நான் இதெல்லாம் உன்ட்ட எதிர்பார்க்குறேன் பத்து காரியங்கள் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் இந்த பத்து காரியத்தை நீ செய்தன்னா நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு எழுதி ரெண்டு பேரும் கழுத்து போட்டு சாட்சி கழுத்து போடுறது தான் எம்ஓயு உலகத்தில் எம்ஓயு ஆண்டவர் வந்து அதை விட கான்ட்ராக்ட் அல்லது கவனன்ட் அவர் உடன்படிக்கையின் தேவன் எம்ஓயு பற்றி சொன்ன ரெண்டு வசனம் சங்கீத புத்தகம் 89 சங்கீதம் 34 வசனம் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் அவர் வாயால் சொன்னது வேதத்தில் சொன்னது அவர் மாறாமல் இருப்பேன்னு சொன்னார் அவர் அப்படி சொல்ல தேவையில்லை அவர் மாறமாட்டார் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நிலை மாறும் உலகில் நிலை மாறா தேவன் அவர் சொல்லியிருக்கார் இன்னொரு வசனம் எண்ணாகமம் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா அவர் சொன்னால் செய்யாமல் இருப்பாரா இந்த வசனத்தை குறித்து வச்சுங்க இதெல்லாம் சொல்லி தான் அவர்கிட்ட கேட்கணும் இயேசு கிறிஸ்துவோடு இருக்காங்க சீஷர்கள் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம்னு சொல்கிறாங்க அது அசிப் ஜீசஸ் கிரைஸ்ட் தூங்கிட்டே இவங்கெல்லாம் செத்த பிறகு படகுல தன்னால் போகிற மாதிரி நினச்சிட்டு சொல்கிறாங்க அற்ப விசுவாசிகளே என்னார் அந்த அற்ப விசுவாசிகள் அந்த கடலை பார்த்து அதட்டியிருக்கலாம் நின்றுக்கும் இயேசு கிறிஸ்து நிம்மதியாக தூங்கியிருப்பார் கர்த்தருக்குள் அன்பானவர்களே நம்முடைய வாயின் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிற இதுதான் அந்த மொமரண்டம் எம்ஓயு சொன்னேன் அவர் வந்து உடன்படிக்கையின் தேவன் ஆண்டவருக்கு ஒரு பேர் என்னது உடன்படிக்கையின் தேவன் உடன்படிக்கையின் அடுத்த பார்ட்டி யார் நம்ம தான் நமக்கு சொல்கிறது ஒன்று ரெண்டு தான் நீ என்னை முழு இருதயத்தோடும் மனதோடும் ஆத்மாவோடும் நேசிப்பாயாக என்னை நேசிக்கிறது போல் பெற நீ நேசி அவ்வளோதான் சுருக்கமாக சொல்லுவார் நீ ரட்சிக்கப்படணும் என்னை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளு அவ்வளோதான் இவ்வளோ சிம்பிளாக அவர் உடன்படிக்கை சொல்லிவிட்டு நமக்கு உன்னுடைய எல்லா தேவைகளும் இகப்பர தேவைகள் உலகத்துக்குரிய தேவைகள் ஆவிக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்